வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹெம்லதா. இன்றைக்கி நம்ம ஜாவாவில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்த உடனே மெயின் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். உள்ளுக்குள்ள ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ARGSன்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருப்போம். இது பார்த்தா எதுக்கு இது ஏன் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ARGS ஏன் போடுறோம், அதோடய யூஸ் என்ன, அது என்ன ஒர்க்கிங் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ரன் டைமில் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எதுன்னு கேட்டிங்கன்னா, கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரன்னிங் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு, ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து, அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இது எங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் இந்த வேல்யூவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரன்னிங் டைம், உங்களுடைய அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து இது என்ன பண்ணிக்கணும்னா ரிசீவ் போய்க்கணும். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில், இல்லை எக்லிப்ஸ் எதில் ரன் பண்ணுறீங்களோ, உங்கள் ஐடிஸில் நீங்கள் எந்த இடத்துல வந்து அவுட்புட் பார்க்குறீங்களோ, அந்த அவுட்புட் வர்ற நேரத்துலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸை உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ அது எப்படி கொடுக்கறது, எப்படி வாங்குது, அதோடய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்னென்னு நம்ம ஒரு ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், கிளாஸ் கமாண்ட் லைன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். கிளாஸுங்கிறது கீவேர்ட், கமாண்ட் லைன் எக்ஸாம்ங்கிறது இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வச்சுக்கக்கூடிய கிளாஸ் நேம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் இங்கே பாருங்கள், இந்த இருக்க பாருங்கள், ஸ்ட்ரிங் ARGS இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ARGS தான் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது, இதுவும் யூசர் டிஃபைன்டு நேம் தான். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும். இந்த ARGSங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், வேறு ஏன்னு மாற்றிக்கலாம், இல்லை ஹேமான்னு மாற்றிக்கலாம், உங்களுடைய யூசர் டிஃபைன்டுக்கு நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம அதை ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு தெரியணுன்றதுனால ARGSனே வச்சு பழகிட்டோம். எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஒருவேளை ஸ்ட்ரிங் ARGS அப்படின்னு வச்சா மட்டும்தான் அது ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சு வச்சிருப்போம். அப்படி இல்லை, இட் இஸ் எ யூசர் டிஃபைன்டு நேம், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே இப்போ ARGSனே வச்சிருக்கிறோம். இப்போ இங்கே பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் என்ன கொடுத்துருக்கேன், யுவர் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். இந்த ப்ரோக்ராமுக்குள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ இன்புட்டாக என்ன வருதோ உங்கள் ரன் டைத்தில், அந்த வேல்யூ போய் எங்கே ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்குமெண்ட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணல, வேரியபிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஆனால் உள்ள இன்புட் கொடுக்க போகிறேன், அது வெளியில் நமக்கு பிரிண்ட் அவுட், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யுவர் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது அப்படியே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன், இது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ, இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்ற ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம எப்படி இண்டெக்ஸிங் பண்ணுறது, எப்படி அதை நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ ஜீரோவில் ஆரம்பிச்சு, இப்போ நீங்கள் நாலு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஜீரோ பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகும், செகண்ட் வேல்யூ ஒன் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எத்தனை வேல்யூ கொடுக்குறீங்களோ அது மைனஸ் ஒன். நாலு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ, த்ரீ வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பொசிஷன் போய் உட்காரும். அந்த பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவோட மெமரி நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னா, இண்டெக்ஸிங் வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னா, ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ARGS ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்குன்னா உங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கும், அதனால தான் நம்ம இங்கே ஜீரோன்னு போட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன போடணும், ஒன் அப்படின்னு நம்ம போடணும், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேவ் பண்ணிட்டு எப்படி ரன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் கம்பைல் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் ஜாவா சி தான் யூஸ் பண்ணணும். ஜாவா சி எப்பயும் போல் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ நம்ம இங்கே ஃபைல் நேம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே என்ன நேம் கொடுத்துக்கிறோமோ, நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா காப்பி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எரர் இல்லை, ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜாவா கம் நம்மளோட அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிடக்கூடாது, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூவை இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் நேம் பக்கத்தில் கொடுக்கணும். நான் பாருங்கள் இப்போ ஹேமான்னு கொடுத்துருக்குறேன். ஸோ என்ன வந்துருச்சு பாருங்கள், யுவர் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் இஸ் ஹேமா. அப்போ இந்த வேல்யூ நம்ம எங்கே கொடுக்குறோம், நம்மளுடைய ஜாவா கிளாஸ் நேம் பக்கத்தில் கொடுக்கணும். எது இது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸுக்கான வேல்யூ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்தேன், அது போய் எங்கே ஸ்டோர் ஆனிச்சுன்னு சொன்னேன், ARGS ஆஃப் ஜீரோவில் போய் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஏன்னா இண்டெக்ஸிங் வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால் நம்ம ஜீரோ மென்ஷன் பண்ணதுனால வந்துருச்சு, ரைட்டா.
ரைட். இப்போ இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ மாற்றி காமிக்கிறேன். இப்போ ஏஆர் அப்படின்னு வச்சிருக்கிறேன், சரிங்களா? ஏஆர்ஜிஎஸ் இல்லாமல் ஏஆர்னு வச்சிருக்கிறேன். இப்பயும் ப்ரோக்ராம் ரன் ஆகும், சரிங்களா? அதான் இப்போ யூசர் டிஃபைன்டு நேம், நீங்கள் என்ன நேம் வேணாலும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல இண்டெக்ஸ் பொசிஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஜீரோன்னு கொடுக்காம ஒருவேளை ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். எரர் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுது, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுக்குறோம், அந்த ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ போய் என்னதில் தான் அசைன் ஆகும், அந்த ஏஆர் ஆஃப் ஜீரோவில் தான் அசைன் ஆகும். நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ண சொன்னோம், ஏஆர் ஆஃப் ஒன்னை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இண்டெக்ஸிங் வந்து அப்போ செகண்ட் வேல்யூவை மென்ஷன் பண்ணுது, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு அங்கே கான்ட்ராவர்சி வந்துடுது. ஸோ அப்போ என்ன சொல்லுதுன்னா, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ்னால் அந்த சைஸை விட நீங்கள் கூட கொடுத்துட்டீங்க, அதனால் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் வந்து உங்களுக்கு எரர் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுது, புரியுதா? ஸோ அப்போ நம்ம இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸுக்குள்ளே சேவ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அந்த என்ன நேம் நம்ம கொடுக்குறோமோ அது ஆஃப் ஜீரோவில் போய், இப்போ ஏன்னா ஏ ஆஃப் ஜீரோவில் போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஏ ஆஃப் ஒனில் ஸ்டோர் ஆகும். தேர்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஏ ஆஃப் டூவில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு ஸ்டோரிங் வந்து நடக்குது. ஓகே, இப்போ இது ஒரு வேல்யூ கொடுத்தோமா, இதே மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் நேம் எழுதியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸுக்கு மோர் தென் ஒன் வேல்யூ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், இப்போ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபார் லூப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், இனிஷியலைசேஷன், கண்டிஷன், எக்ஸ்ப்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார் லூப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபார்ல இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ இஸ் லெஸ் தென் ஏஆர்ஜிஎஸ், நீங்கள் இங்கே என்ன வேரியபிள் நீங்கள் அந்த யூசர் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த ஆர்குமெண்ட்ஸோட நேம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணணும். டாட் லென்த், லென்த்துனா என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்க அதோட கவுண்டிங் வரும், இண்டெக்ஸிங் வராது, கவுண்டிங். இப்போ நாலு நேம் வந்து கொடுக்குறீங்க, இல்லை நாலு இன்புட் கொடுக்குறீங்கன்னா இங்கே ஃபோர் அப்படின்னு அதோட கவுண்ட்டு வந்து வரும். ஸோ லென்த்து வந்து எப்பயுமே என்ன பண்ணோம்னா கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். கவுண்டிங்க்கு நம்ம எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹோல் நம்பர்ஸ்லேருந்து வராது, ஹோல் நம்பர்னா ஜீரோலேருந்து வரக்கூடியது, நேச்சுரல் நம்பர்னா ஒன்லேருந்து வரக்கூடியது. ஸோ கவுண்டிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து தான் நமக்கு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ லென்த் ஃபங்க்ஷன் எல்லாமே கவுண்டிங் பண்ணும், ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் நாலு இன்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபோர்னு வரும், அப்போ ஜீரோ இஸ் லெஸ் தென் ஃபோர், சரிங்களா? கண்டிஷன் ட்ரூ, என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுது. அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இது என்னது, ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது யூனரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து என்ன இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ஆப்ரேட்டர்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐயோட வேல்யூ என்ன ஆகிடும், ஒன் ஆகிடும். ஒன் இஸ் லெஸ் தென் ஃபோர், கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே என்ன ஆகிடும் அப்படிங்கிறீங்கன்னா செகண்ட் வேல்யூ ஒன்னை ப்ரிண்ட் பண்ணும். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி டூன்னு போகும், டூ இஸ் லெஸ் தென் ஃபோர், செகண்ட் வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணும், தேர்ட் வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணிடும். ஸோ இண்டெக்ஸிங் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து த்ரீ வரைக்கும் போகும், சரிங்களா? ஃபோர் இஸ் லெஸ் தென் ஃபோர் வரும்போது என்ன ஆயிரும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள், அப்போ இங்கே நம்ம என்ன சொன்னேன், நான் ஸ்டோர் பண்ணுறப்ப ஜீரோலேருந்து தான் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். அப்போ நாலு வேல்யூனா ஜீரோ ஒன் டூ த்ரீ, சரிங்களா? ஜீரோலேருந்து த்ரீ வரைக்கும், அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டிஷன் ஜீரோலேருந்து ஆரம்பித்து த்ரீ வரைக்கும் வர்ற மாதிரி வச்சுருக்கோம். நாலு வேல்யூவில் நீங்கள் எத்தனை வேல்யூனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ரோக்ராம். பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலு வேல்யூ கொடுக்குறேன். ஒன்று வந்து ஜாவான் கொடுத்துருக்கேன், இன்னொன்று சி, இன்னொன்று சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நாலுமே உங்களுக்கு வரிசையாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ ஒரு அஞ்சு வேல்யூஸ் கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்து இப்போ பைத்தான், பிஹெச்பி, ஆரக்கல்,
நீங்கள் எத்தனை கொடுக்குறீங்களோ அது வரிசையாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைமில் நீங்கள் அவுட்புட் வரும்போது கொடுக்குறவங்களோட அந்த கன்சோலில் கொடுக்குற வேல்யூஸை போய் ப்ரோக்ராமில் ஸ்டேவ் பண்ணி வச்சுக்கிறது, வித்தவுட் வேரியபிள்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோர் பண்ணுறப்ப அது இண்டெக்ஸிங் ஜீரோலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு என் மைனஸ் ஒன் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் மல்டிபிள்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தனித்தனியாக கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.